வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டோட்டல் டேமேஜ் சேனல். நான் உங்கள் சுதன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பீச்சில் தான் இருக்கிறோம். இங்கே வர பசங்ககிட்டலாம் வந்துட்டு உங்கள் ட்ரீம் பாய் இல்லைனா உங்கள் ட்ரீம் கேர்ள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ரொம்பவே ஃபன்னாக இருக்க போகுது. வாங்க உள்ள போய் என்னென்னு பார்க்கலாம். அதுவாக வந்தால் வரட்டும், அதுவாக வந்தால் வரட்டுமா? வரும், ஆனால் வராது. ஆ, ட்ரீம் கேர்ளோட பிளான்லாம் எப்படி? இப்ப இருந்தா எனக்கு பிடிக்கும், அப்ப இருந்தா எனக்கு இல்லனா சுத்தமா ஐடியா இல்லனா. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ? எனக்கு வந்து கேரளா பொண்ணு கண்டிப்பா. முடி வந்து நல்லா கருக்கறது. ஆமா, கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, களையா இருந்தா போலயிருந்தோம். பசங்க நம்ம கூட கிடைக்கதே பெரிய விஷயம். நீ நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்காது சாய், நீ வேற. தெரியும் தெரியும், ட்ரீம்னாலே கனவு தானே, நடக்கணும்னு அவசியம் இல்லையே. அவன் வந்து அவனாவே இருக்கணும், எதுக்காக மாத்திக்கவே கூடாது. அதே மாதிரி ஏன் இஷ்டப்படி நான் இருப்பேன், அவன் இஷ்டப்படி அவருக்கு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அதே மாதிரி நானும் இப்படி இருப்பேன், எப்படி வேணா இருப்பேன், அவனும் எப்படி வேணா இருக்கலாம். மூணுமே மேட்ச் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமான். ரொம்ப அழகா இருக்கணும்ட்டு இல்ல, ஏன்னா அழகா இருந்ததுன்னா எல்லாருமே பார்த்து எல்லாருமே ரூட் போட்டுருப்பானா? ஓகே, நமக்கு ஷேப் மெயின்டைன் பண்ணும். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் போய்டும். சரி, இருந்தா நல்லா இருக்கும், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜித்து. மக்களே, விடுமா விடுமா, போதுமா உட்காருமா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. பையன் கிடைச்சாலே போதும்லாம் இல்ல, கேரக்டர் நல்லா இருந்தா போதும். அழகா இருக்கணும்ன்றது எதுவுமே அவசியமே இல்லை. அன்பா பாத்துக்கணும், லாயலா இருக்கணும், உண்மையா இருக்கணும், போதும். அழகா, எனக்கு இந்த மனசு முடிஞ்சா போதும். பிசிக்கல் அப்பியரன்ஸ்ன்றபடி ஒரு ஜிம் பாயா இருந்தா நல்லா இருக்கும். லைக் ஒரு ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஆமா, ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ணலாம். அண்ட் சம்திங் அவங்க ஃபேஸ்ல சம்திங் ஸ்மைல் கியூட் ஆனா அது அதிகமா அட்ராக்டிவ் ஆகும். ரெண்டு பேரும் மனசை புரிஞ்சிக்கிட்டா போதும். ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் இல்ல ப்ரோ, ரெண்டு பேரும் நான் யார் ரெண்டு பேரும் நினைச்சேன். நினைச்சிட்டு இருக்கேன், நிகழ்ச்சி என்ன பைசை போட்டு சிம்பிளா சாமா கியூட்டா ஸ்மார்ட்டாக இருக்கணும். அவ்வளோ கேரிங், நைஸ், ஸ்மார்ட். என் ஹைட்டுக்கு மேட்ச் ஆகணும் ஃபஸ்ட்டு திங். ஓஹோ, இந்த ஹோக்கு வேறு ஏதோ மாதிரி இருக்கு. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னால் என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். என் ஹைட் போதுமா? என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் ட்ரீம் கேர்ள் வந்து எப்படி இருக்கணும்? இப்படி இருந்தால் என் ட்ரீம் கேர்ள் வந்தால் ரொம்ப பிடிக்கும்பா. பெரிய நல்ல பொண்ணா இருந்தா போதும். நல்ல ஆட்டிடியூடு இருக்கணும். பின் முதல்ல என்ன நல்லா இஷ்டப்படணும், ஐ மீன் உங்களை நல்லா லவ் பண்ணணும். ஆமாம், அதுதான் அதுதான் முக்கியம். நல்லா கேரக்டர் இருக்கணும், நல்லா பிஹேவியர் இருக்கணும், அந்த பேரண்ட்ஸ்னு மட்டும் கேர் செய்யணும், பேரண்ட்ஸ் மட்டும் கேர் செய்யணும். பின்ன நல்ல பிஹேவியர் ஆயிருக்கணும். ஓகே, ட்ரூத்ஃபுல் அண்ட் சின்சியர் ஆயிருக்கணும் உங்ககிட்ட. ஆ, உங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்? பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு டோட்டல் டேமேஜ்.